ஹலோ கைஸ் இது சதாரா ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் இருக்க முக்கால்வாசி பேர் இந்த படத்தை கோப்ரா மாதிரி இருக்குது கோப்ரா மாதிரி இருக்குதுங்க சொல்கிறாங்க. இந்த படத்துக்கும் கோப்ராவுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த படத்தை நம்ம ரெண்டு விதமாக டிகோட் பண்ண போகிறோம் கைஸ். அதுக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் நம்ம எந்த டைப்பில் டிகோட் பண்ண போகிறோம், டபுள் ஆக்ஷன் டைப்பில். செகண்ட் டைப் என்னன்னா ரெண்டு கார்த்தையும் ஒரே கார்த்தி போலங்க. இதில் 90% ஆஃப் சான்ஸ் எந்த ரோல் இருக்குன்னா டபுள் ஆக்ஷன் ரோலுக்கு தாங்க. ஃபஸ்ட் டைப் படி வந்தோம்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கார்த்தி, இன்னொரு வந்து எக்ஸ்பை கார்த்தி. இதில் இன்ஸ்பெக்டர் கார்த்தியை பப்ளிசிட்டிக்காண்டி என்னவெல்லாம் பண்ணுற ஒரு கேரக்டராக தாங்க காமிச்சிருப்பாங்க. என்னதான் நல்லா பவர்ஃபுல்லாக எப்படி இருந்தாலும் இவர் பப்ளிசிட்டிக்காண்டிதாங்க எல்லாம் பண்ணுவார். இவரோட கேரக்டர் இப்படி தாங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரெய்லரில். பப்ளிசிட்டிக்காண்டியே போயிட்டு இருக்கப்போ ஒருத்தவரை திடீர்னு நியூஸ் பேத்தி விட்டுருவாருங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபைல் காணா போச்சு, இதை நீ முதல் தேடி கண்டுபிடிச்சின்னா உனக்கு வேற லெவலில் பப்ளிசிட்டி கிடைக்கும் நியூஸ் பேத்தி விட்டுருவாருங்க. இதை கேட்டுக்காம இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தேடி போகிற மாதிரியும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அடுத்து தாங்க நம்ம சர்தா கார்த்திக், அதாவது நம்ம ஸ்பை கார்த்திகோட என்ட்ரி. ஒரு கிளியர் கட் விஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்க மாதிரியும் அந்த ஃபைலை படிச்சுட்டு இருக்க மாதிரியும் இருக்குங்க. ஃபைலில் கிளியராக ஒரு இந்தியன் இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏஜென்ட் சர்தார்னு வேற போட்டிருக்கோம். ஸ்பை ஆல்வேஸ் ஸ்பைன்னு வேற ஒரு டைலாக் வரும், அது ரீட் பண்ணி முடிச்சோடனே ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குங்க. மேபி அந்த பாம் பிளாஸ்ட் முடிஞ்சோடனே அந்த ஃபைலை தூக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளியரான ரீசன் இந்த மூவி டபுள் ஆக்ஷன்றதுக்கு, அதில் இருந்த ஹீரோயின்ஸ் தாங்க. ரெண்டு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, ஒரு ஒரு கதையும் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. படத்தோட கதையை கிளியர் கட்டாகவே சொல்லிட்டாங்க, அந்த ஃபைலை தேடுறதாங்க இந்த படத்தோட கதையே. சரி, இப்போ நான் சொன்ன செகண்ட் டைப் எப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு மூணு ரீசன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் என்ன, நம்ம ஹீரோயின்ஸ்லேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் அவர் ராசிக்கு நட பிடிச்சிருக்கா இல்லையான்னு அதுக்கு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு ஹீரோயின் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு அவங்க பிடிச்சிருக்கானா கட்டிக்க முடியாதுனால சொல்லுவாரு. ஒரு ஸ்பை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா அங்கே ஒரு வேலையா போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ்ல இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு பாராட்டோ பரேடோ கிடையாது அப்படின்னு ஒரு சீன் வரும். அதனால நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த சீக்வன்ஸ்ல எனக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லைச்சு தப்பா அப்படின்னு வரும். இதில் பார்த்தோன்னா இது ஒரு இன்ஸ்பெக்டர் கார்த்தி மாதிரி தான் இருக்கும், ஆனால் சர்தாருக்கு தான் ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கும். மேபி தன்னோட பப்ளிசிட்டிக்காண்டி இப்படி ஒரு இன்ஸ்பெக்டராக மாதிரி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அடுத்து மேஜர் ரீசன்ஸ் என்னன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஸ்டெப்ஸாக இருக்குங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மூவி டபுள் ஆக்ஷன் மூவி மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அடுத்த மேஜர் பார்ட் ஆஃப் த மூவி அந்த சின்ன பையன் தாங்க. இந்த பையன் ரெண்டு கார்த்தி கூடயுமே டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரெய்லரில் கடைசியாக முடிக்கிறப்போ அந்த போலீஸ் வேனில் எப்பா எனக்கு பார்த்து அது கைதி தாங்க ஞாபகம் வந்துச்சு. மிச்சலாருக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெய்லரில் டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.